வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பிய ஆளுநர் ஆர் என் ரவி, சனிக்கிழமை கூடும் அவசர கூட்டத்தொடரில் மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்ற தமிழக அரசு முடிவு. தியாகி சங்கரையாவின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். தியாகி சங்கரையாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என வைகோ வேண்டுகோள். கார்த்திகை தீப திருவிழாவின் போது 2500 பக்தர்கள் மட்டுமே மலையேற அனுமதி. விஐபி பாஸ் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தகவல். 10 மற்றும் 12 வகுப்புக்கான பொது தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ். 10ஆம் வகுப்பு கணித தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை. அதிமுக பெயர் கொடி சின்னம் பயன்படுத்த விதித்த தடையை நீக்கக்கோரி ஓபிஎஸ் மேல்முறையீடு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வரும் சனிக்கிழமை சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் உள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கை கடந்த வாரம் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல்பாட்டை விமர்சித்தது. மேலும் இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. அந்த நோட்டீஸில் மக்களின் உரிமைகளை சிதைக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுகிறார் என்ற தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திருப்பி தமிழக அரசு அனுப்பியது. மசோதாக்கள் குறித்து விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளார். மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் வரும் சனிக்கிழமை தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சிறப்பு கூட்டத்தில் ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை சபாநாயகர் அப்பாவு, ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்கள் சட்டசபை சிறப்பு கூட்டத்தில் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்றும், மக்கள் பிரதிநிதிகளால் இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதுதான் ஆளுநரின் அதிகாரம் எனவும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1)-ன் கீழ் வருகிற 18-11-2023 அன்று காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள நம்முடைய சட்டப்பேரவை வளாகத்தில் நம்முடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அவசர சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டமானது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நீண்ட நாட்களாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை எந்த முடிவு சொல்லாமல் இருந்தாலும் பல சட்டமன்ற மசோதாக்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக அறிகிறேன். ஆகவே அவற்றை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட சொல்லியிருக்கின்றார்கள். வருகிற நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூட்ட அவசர கூட்டம் கூடும். தியாகி சங்கரையாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தோழர் என் சங்கரையா வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், சேகர்பாபு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரராக, சட்டமன்ற உறுப்பினராக, அரசியல் கட்சி தலைவராக அவர் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் விதமாக அவரது திருஉடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதற்கிடையே தியாகி சங்கரையாவின் நினைவேந்தல் கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, வைகோ ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வைகோ, தியாகி சங்கரையாவின் இழப்பு பொது வாழ்வுக்கு ஓர் பேரிழப்பு என வேதனை தெரிவித்தார். 2 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர், 8 முறை சிறை சென்று ஆண்டு கணக்கிலே சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டவர், தமிழகத்திலே நடைபெறுகிற அத்தனை போராட்டங்களிலும் அவர் முன் வரிசையிலே வந்து நிற்கக்கூடிய மாபெரும் போராளி, நிறைவாழ்வு வாழ்ந்து இன்றைக்கு 1000கணக்கான தோழர்கள் செங்கொடிக்கு ஜெய், செங்கொடிக்கு வணக்கம் என்று குரல் எழுப்பிக் கொண்டு இந்த மின்மயானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அனைவருடைய உள்ளத்தையும் மறுடி சென்றிருக்கின்றது. அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று தோழர் திருமாவளவன் கூறியதை நான் வழிமொழிகிறேன். சங்கரையா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவது அவசியம். பொது வாழ்வுக்கும் அரசியலுக்கும் அவர் வழிகாட்டியாக இளம் தலைமுறைக்கும்
திகழ்கிறார் என்பதை சொல்லி வாழ்க. தொடர்ந்து பேசிய அவர், தியாகி சங்கரையாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தியாகி சங்கரையாவின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. 10 ஆயுதப்படை காவல்துறையினர் 30 குண்டுகள் முழங்க சங்கரையாவுக்கு மரியாதை செலுத்தினர். 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அரசு சார்பில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 12 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்வு தேதிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொது தேர்வு தேதியை அறிவித்தார். அதன்படி 10 வகுப்புக்கு மார்ச் 26 தொடங்கி ஏப்ரல் 8 வரையிலும், 11 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 4 தொடங்கி மார்ச் 25 வரையும் நடைபெற உள்ளது. 12 வகுப்பு பொது தேர்வு மார்ச் 1 தொடங்கி மார்ச் 22 வரையிலும் நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் 10 வகுப்புக்கு மே 10 தேதியும், 11 வகுப்புக்கு மே 14 தேதியும், 12 வகுப்பு மாணவர்களுக்கு மே 6 தேதியும் வெளியிடப்படுகின்றன. தேர்வு தேதிகளை வெளியிட்ட பின் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், வினாத்தாள்களில் எந்தவித தவறும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேதியை நாங்கள் முடிவு செய்வதற்கு 2 முன்பாக நாங்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை சந்தித்த பிறகு உயர் அதிகாரம் உட்கார்ந்து அன்றைக்கே நாங்கள் பேசியபொழுது இதை சொல்லியிருக்கோம். முதல்ல நாம் நம்முடைய தேதியை அறிவித்தோம் என்று சொன்னோம் என்று சொன்னால், எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம என்ன தேதி அறிவித்திருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களும் அவங்களை ஃப்ரீஸ் பண்ணிக்குவாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் தான் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கார்கள். ஸோ அந்த விதத்தில் தான் இன்றைக்கு உடனடியாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தாங்கள் முன்கூட்டியே நான் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அந்த ஆணைக்கிழங்கு இன்றைக்கு இதற்கான தேதியை வெளியிட்டது. அதிமுக பெயர் கொடி சின்னம் பயன்படுத்த விதித்த தடையை நீக்க கோரி ஓபிஎஸ் மேல்முறையீடு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் போன்றவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேடு போன்றவற்றை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இது தொடர்பான மேல்முறையீடு விசாரணையின் போது இரு தரப்பினரும் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கினாலும் அவரது ஆதரவாளர்கள் இன்னும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக உள்ளதாகவும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பெயர், கொடியை பயன்படுத்தக்கூடாது என்ற இடைக்கால தடை தொண்டர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதிட்டனர். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 100,000 பேர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக உள்ளனர் என்று கூறுவது பொய் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்த நிலையில், இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். தீபத் திருவிழாவை காண திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விஐபி பாஸ் வழங்கப்படாது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மகா தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவில் பாதுகாப்பு வசதிகள் குறித்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர், திருத்தணியில் செயல்படுத்தப்படுவது போல் விரைவில் அண்ணாமலையார் கோவில் காலை மாலை சிற்றுண்டி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார். கடந்த ஆண்டு 30,00,000 மேற்பட்ட பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு கூடுதலாக 20-25% கூடுதலான பக்தர்கள் கார்த்திகை தீபத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே அப்படி கூட்டம் அதிகரிக்கின்ற பொழுது தேவையான அடிப்படை வசதிகள், கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான காவல்துறை பாதுகாப்பு, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரம் பேணி காக்கப்படுவதற்காக தூய்மை பணியாளர்கள், இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த மேற்கண்ட அந்த பொருட்களுடைய ஆட்களின் எண்ணிக்கையை கூடுதலாக்குவதற்கு நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் நாங்களும் இன்றைக்கு முடிவு செய்து கலந்தாய்வு கூட்டத்திலே மேற்கொள்ள. ராஜஸ்தானில் பாஜக வெற்றி பெற்றால் ஏழைகளுக்கு எதுவும் கிடைக்காது என காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் 25 தேதி நடைபெற உள்ள நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி, கருப்பு பணத்தை ஒழிக்காவிட்டால் தன்னை தூக்கிலிடுங்கள் என கூறிய பிரதமர் மோடி இதுவரை கருப்பு பணத்தை ஒழிக்கவில்லை என விமர்சித்தார். பாஜக எப்போதும் பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், காங்கிரஸ் ஏழைகளுக்கான அரசை நடத்துவதாக தெரிவித்தார்.
தமிழகத்தில் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தற்போது இது விசாகப்பட்டினத்தில் இருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மேற்கு வங்க மற்றும் அதை ஒட்டிய வங்கதேச கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வரும் 25ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக காங்கிரஸ், பாஜக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள நிலையில் பாஜக இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் பேசிய பாஜக கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பல்வேறு முறைகேடு புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் என கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் காவல் நிலையம் மற்றும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் மகளிர் புகார்களுக்கான தனிப்பிரிவு அமைக்கப்படும் என்றும், பெண் குழந்தை பெயரில் 2 லட்சம் சேமிப்பு பத்திரம், நிலம் ஏலம் விடப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு பாலிசி வழங்கப்படும் என கூறினார். 19 கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை குறைத்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. 1999 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலையை 57 குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதன் மூலம் ஒரு சிலிண்டரின் விலை 1942 குறைந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளது வணிகர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எந்த மாற்றமும் இன்றி தொடர்ந்து 918 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம், தெலுங்கானா, ராஜஸ்தான் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்ட திரையரங்கம் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக திருப்பூர் சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு காட்சி திரையிட அரசு அனுமதி அளிக்காத நிலையில் திருப்பூரில் உள்ள சுப்பிரமணியன் சொந்த திரையரங்கில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாக திரைப்படம் திரையிடப்பட்டதாக புகார் எழுந்தது. புகார் குறித்து நேரில் ஆய்வு செய்த தாசில்தார் இது தொடர்பான ஆய்வு அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்திருந்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இதுகுறித்து விளக்கம் கேட்டு தியேட்டர் உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் தற்போது திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக திருப்பூர் சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். திருப்பூர் சுப்பிரமணியன் பேசுறேன் சொல்லுவேன், ஏன்னா இந்த பதவி இன்னைக்கு நாளைக்கு போயிடும், அது எனக்கு வேணுங்கிறது இல்லை. என்ன பதவியில் இருந்தால் 2 மாலை 4 சாலையும் போடுவாங்க, அவ்வளவுதானே, அது நானே வாங்கிக்க முடியும், கடவுள் எனக்கு அந்த வசதி கொடுத்துருக்காரு. அதனால அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. நான் வந்து இன்னும் ஒரு தொழில் இருக்கோம், அந்த தொழில் இருக்கிற எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில கரண்ட்ல லைவ் இருக்கிறவங்க பொறுப்பு ஆசைப்படுறேன். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60.74 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டு இருந்தாலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த காரணத்தாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60.41 அடியில் இருந்து 60.74 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 3,239 கன அடியில் இருந்து 3,320 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் தற்போது 25.24 TMC தண்ணீர் இருப்பு உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக மட்டும் மேட்டூர் அணையில் இருந்து 250 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
கோவை அரசு மருத்துவமனையில் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு விதமான காய்ச்சல்களால் 30 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றதாக மருத்துவமனையின் முதல்வர் நிர்மலா தெரிவித்தார். கோவை அரசு கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காலநிலை மாற்றத்தால் தண்ணீர் மற்றும் கொசுவால் வைரஸ் காய்ச்சல் பரவி வருகிறது. எனவே குடிநீரை கொதிக்க வைத்து பருகுமாறும், வீட்டின் முன் தேங்கும் நீரினை உடனடியாக அப்புறப்படுத்துவதுடன் கொசுக்கள் பரவாமல் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவமனை அணுகி பரிசோதித்து சிகிச்சை பெறவும் அறிவுறுத்தினார். வேற அந்த கிருமினாலேயே அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கான நடைமுறைகளை நம்ம வந்து உடனே டாக்டர்ஸ் ஐ மீன் பேஷண்ட்ஸ் வந்து உடனே வந்து ஒரு ஒரு மீறி போனால் ஒரு 4 நாளைக்கு மேலே ஒரு ஃபீவர் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக டாக்டரை அணுகணும். அணுகுனா தான் நம்ம வந்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் இருக்குது, இட் மேபி டியூ டு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஆர் அதர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம். அதனால் வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணினாதான் எந்த கிருமினால் இந்த ஃபீவர் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கான வழிமுறைகள் வந்து அதை வந்து மக்கள் ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து உடனே வரணும். நம்மக்கிட்ட ஒரு 4 நாளைக்கு மேலே ஃபீவர் வந்ததுன்னா சும்மா நாட்டு வைத்தியம் பார்க்குறோம், வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட், நாங்களே மெடிசன்ஸ் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. They have to immediately come to the hospital to seek the help of the physician. அது வந்து கண்டிப்பா பண்ணணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கனமழை காரணமாக பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசாவில் கரையை கடக்க உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 நாட்களில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் 10,000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வேலூர் மாவட்டம் சிஎம்சி மருத்துவமனையின் இயக்குநர் விக்ரம் மேத்யூஸ் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் ராஜேஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த 3 ஆண்டுகளில் 309 கோடி ரூபாய்க்கு சேவை நோக்குடன் மக்களுக்கு இலவசமாக சிகிச்சையை அளித்துள்ளதாகவும், நம்மை காப்போம் 48 திட்டம் மூலம் 1,200 பேருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றியதாகவும் தெரிவித்தனர். என்னுடைய முழுமையான நம்பிக்கை இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம மாவட்டமும் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களோ எல்லாருமே, இது அருமையான திட்டம், நம்மை காக்கும் 48 அருமையான திட்டம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு 48 மணி நேரம் வரும்போது. அதனால கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் நிறைய நோயாளிகள் பயனடைவார்கள் நம்புகிறேன். அப்போதும் வருது அந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வருதுன்னு பற்றி கேட்டீங்க நீங்க, என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கோவிட் அந்த வியாதினால கோவிட் இன்ஃபெக்ஷன்னால நம்ம நுரையில் பாதிக்கப்படுது. நுரையில் பாதிக்கப்படும் போது இந்த ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆக்சிஜனோட அளவு நம்ம ரத்தத்தில் கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் மூளை பாதிப்புகளும் அது சம்மந்தமாக வர வேண்டிய சான்சஸ் இருக்கு. அதுக்கும் நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் யாருக்கு, அது வந்து எல்லாமே நுரையிலோட பாதிப்பை பொறுத்தது, நுரையில பாதிப்பை பொறுத்தது. திருச்சி தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரும் நவம்பர் 24 முதல் டிசம்பர் 4 வரை புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவில் திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருச்சி RC மேல்நிலைப் பள்ளியில் இருந்து மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மழை பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்யவில்லை என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்ப மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இந்த மழை காலம். இப்ப 2 நாளா பெஞ்ச மழை உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு மாவட்ட ஆட்சியரோ புதுச்சேரி நகராட்சி கவுன்சிலோ வெளியே வந்து ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணியோ இல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தாங்களான்னு கேளுங்க. எதுவும் கிடையாது. சிஎம் போய் பாக்குறாரு, சட்டமன்ற உறுப்பினர்லாம் போய் அங்க எங்கேயும் போயிட்டு அவங்கவுங்க ஆளுங்களை வச்சுன்னு செய்யறாங்க. ஆனா நகராட்சி சார்பா எந்த ஒரு நடவடிக்கை இல்ல. இவர் வந்து இங்க உக்காந்திங்கன்னு அதே மாதிரி இந்த சாசன் கம்பெனி, சாசன் கம்பெனியில் இது வந்து செலவரம். இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது.
இது பல ஆண்டு காலமாக விபத்து ஏற்பட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு இப்படியே நடந்துருக்குது. ஆனால் மாவட்ட நிர்வாகம், ஒரு மாவட்ட நிர்வாகமோ இது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ இதை ஆய்வு பண்ணி அதுக்கு அங்கே பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கரெக்டாக இருக்குதா, அங்கே பணி செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கவச உடைய ஹெல்மெட்டு எல்லாம் போட்டு வேலை செய்கிறாங்களா, எதையுமே கண்டித்து கிடையாது. ஆனால் உயிரிழந்த பிறகு இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து ஹாஸ்பிட்டலேருந்து இன்னைக்கு ஒருத்தர் உயிரிழந்துக்கிறார், அதுக்கு இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி வெறும் 35 லட்சம் ரூபாய்க்கு உயிருக்கு வேலை வைக்கிறார் இவர். மேஜிக் ஆஃப் ஹீலிங் நிறுவனத்தின் ஸ்பெல் பார் பிகினர்ஸ் எனும் புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் டான்ஜெட்கோ செயற்பொறியாளர் பாரிராஜ் மற்றும் பீஜா ட்ரைனிங் பிரைவேட் லிமிடெட்டின் நிறுவன இயக்குநர் பிரகாஷ் சர்மா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர். கும்மிடிப்பூண்டியில் 2 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 3 வடமாநில நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காட்டுக்கொள்ளை தெருவில் சுதாந்த் என்பவருக்கு சொந்தமான செல்போன் கடையும் அதன் அருகே சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஆண்களுக்கான சிகை அலங்காரம் மற்றும் அழகு நிலையமும் உள்ளது. இந்த 2 கடைகளின் இரும்பு ஷட்டர் பூட்டை உடைத்து 3 மர்ம ஆசாமிகள் திருட முயற்சி செய்துள்ளனர். மர்ம நபர்கள் கடைகளின் பூட்டை உடைக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சியின் அடிப்படையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தமிழ் கிருஷ்ணசாமி என்பவர் உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வங்கிகளில் கணக்கு வைத்து ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் வங்கி சார்பாக விபத்து மற்றும் உயிரிழப்பு காப்பீடு உள்ளது என்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அதாவது மக்களுக்கு என்ன சொன்னா, அவங்க அவங்க தினசரி யூஸ் பண்ற ஒரு பேங்கோட ஒரு சாதா சின்ன டெபிட் கார்டு, பிரைமரி டெபிட் கார்டு இருந்தாங்க கூட மினிமம் 50,000 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கார்டு ஒரு சாதா ஒரு இன்ஸ்டா கார்டுலையும் கூட 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபாயிலிருந்து இட் அப் டு 15 லாக்ஸ் மாதிரி பெரிய 3 crores வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் இருக்கு. யாரும் தெரிய மாட்டேங்குது, யாரும் ஈவன் பேங்க் மேனேஜர் தெரிய மாட்டேங்குது சார் கிளைமை பத்தி, அது ஒரு அவேர்னஸ் இல்லை. திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களுக்கு டாக்டர் ரொகையா, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ்மாணிக்கம், திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் டிடிசி சேரன் மற்றும் மதிமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 25க்கும் மேற்பட்ட குரங்குகள் மரத்தின் மேல் ஏறி பலத்த சத்தத்துடன் மாறி மாறி கடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டது ஆட்சி அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,635 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 45,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமர் மோடி தம்மை சந்திக்க வந்த சில குழந்தைகளுடன் மேஜிக் செய்து காட்டும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. வீடியோவில் இருக்கும் சிறுமி சிறுவனின் காதுகளை இழுத்து அவர்களுடன் விளையாடும் பிரதமர் மோடி, பின்னர் அவர்களுக்கு நாணயத்தை வைத்து மேஜிக் செய்து காட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தன் இளம் நண்பர்களுடன் சில மறக்க முடியாத தருணங்கள் என தலைப்பிட்டு தனது சமூக ஊடக பக்கங்களில் வீடியோவை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பிய ஆளுநர் ஆர் என் ரவி, சனிக்கிழமை கூடும் அவசர கூட்டத்தொடரில் மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்ற தமிழக அரசு முடிவு. தியாகி சங்கரையாவின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம், தியாகி சங்கரையாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என வைகோ வேண்டுகோள். கார்த்திகை தீப திருவிழாவின் போது 2,500 பக்தர்கள் மட்டுமே மலையேற அனுமதி, விஐபி பாஸ் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தகவல். 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ். 10ஆம் வகுப்பு கணித தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை.
அதிமுக பெயர் கொடி சின்னம் பயன்படுத்த விதித்த தடையை நீக்கக்கோரி ஓபிஎஸ் மேல்முறையீடு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.